welcome back to our channel. Easy Samuel and Rangoli. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பாலக் போண்டா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் வந்துட்டு 1 கப் பஜ்ஜி மாவு, 3 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 1 கட் பாலக்கீரை, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1/2 teaspoon வந்துட்டு சோடா உப்பு போட்டுக்கலாம், 1 teaspoon வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம், 2 கரண்டி அரிசி மாவு போட்டுக்கலாம், 1 மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம், பாலக்கீரை போட்டுக்கலாம், பஜ்ஜி மாவு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலக்கீரையோட பெனிஃபிட் வந்து போன் சத்து வந்து அதிகமா இருக்கு. இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும். சூடான எண்ணெய் வந்து 1 கரண்டி விட்டுக்கலாம். பார்த்து கை சுற்றும் கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தவால எண்ணெய் விட்டுக்கணும், எண்ணெய் நல்லா காயணும். சிம்மில் வச்சே வந்து போட்டுக்கலாம். பாலக்கீரை வந்து நம்மளோட ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாலக்கீரையில வந்து விட்டமின் ஏ இருக்கு, சி இருக்கு, கே இருக்கு, அண்ட் 2.7 mg வந்து அயன் சத்து இருக்கு, கால்சியம் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. நம்மளோட பிளட் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி ரெய்னி சீசன்ல வந்துட்டு ஈவினிங் டைம் சூடான பஜ்ஜியோ போண்டாவோ சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். கோல்டன் கலர்ல வரணும். திருப்பி திருப்பி போட்டுட்டே இருக்கணும். இது வந்து யாருனாலும் ஈஸியா செஞ்சுக்கலாம். பாலக்கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம வந்து பாலக்கீரை எடுத்துக்கணும். ஒரு 5 to 10 minutes ஆகும் இது வேகறதுக்கு. ஏன்னா வந்து நம்ம சிம்ல வச்சுதான் வேக வைக்கிறோம். இப்போ பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். வாவ், சுவையான பாலக் போண்டா ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஈஸி சமையல் அண்ட் ரங்கோலி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.